ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 8th, 10th, 11th, 12th ஒருவேளை இதில் நீங்கள்லாம் ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படா ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தீங்க. அந்த ப்ரைவேட் கேண்டிடேட்ஸோட எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறத பற்றி தான், 8th, 10th, 11th, 12th இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டேட்ஸும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு செப்டம்பர் 21 முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தமிழக தேர்வுத்துறை இணைக்கம் அறிவித்துள்ளது. அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, லாஸ்ட் இயர் ஃபெயில் ஆகி மறுபடியும் அவங்க எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கான எக்ஸாமு. 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்போதே நடந்திருக்கும். பட் 10th பப்ளிக் எக்ஸாமில் கரண்ட் இயரில் இருக்கக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஆல் பாஸ் போட்டாங்க. இதனால் 10th துணைத் தேர்வு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேட்டு செப்டம்பர் 21 முதல் 26 வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு செப்டம்பர் 21 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும். 12th எக்ஸாம் டேட்டு செப்டம்பர் 21 டு 28. தென் எனவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி வழங்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் போது தனித் தேர்வுகளாக எழுத விண்ணப்பம் செய்திருந்த 10,000க்கும் மேலான தனித் தேர்வாளர்கள் தங்களுக்கான தேர்வு எப்போது நடைபெறும் என்று பல பலத்த எதிர்பார்ப்புடன் இருந்தன. இந்த நிலையில் அவர்களுக்கான தேர்வு அறிவிப்பு குறித்த தகவலை தற்போது தமிழக அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் வெளியிட்டிருக்கிறது. இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th, 11th, 12th ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ், 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க ரீ எக்ஸாம் எழுதுறதுக்காக. அவங்களுக்கான ரீ எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அதன்படி 10ஆம் வகுப்பு தனித் தேர்வுகளுக்கும் தேர்வும் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு வருகின்ற செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு தனித் தேர்வுகளுக்கும் பொதுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக கடந்த மார்ச் மாதம் நடைபெறவிருந்த பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு முந்தைய தேர்வின் அடிப்படையில் மதிப்பெண் மாணவர்களுக்கு தேர்ச்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு மதிப்பெண்கள் குறை இருக்கக்கூடிய மாணவர்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வை எழுதி கூடுதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறலாம் என அறிவிப்பையும் தமிழக தேர்வுத்துறை இணைக்கிறாரம் வெளியிட்டுள்ளது. ஒருவேளை இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய மார்க்கில் எனக்கு இந்த மார்க் போதாது, நான் இன்னும் நிறைய மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், மறுபடியும் இந்த ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் எழுதுறது மூலமாக உங்களோட மார்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க சார். அது போக 8ஆம் வகுப்பு தனித் தேர்வுகளுக்கான பொதுத் தேர்வு செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வானது செப்டம்பர் 21 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கான எக்ஸாம் வந்துட்டு செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இதே போல் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வானது செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு தேர்வுத்துறை இணைக்கிறோம் அறிவித்துள்ளது. 11th ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கான எக்ஸாம் செப்டம்பர் 29 டு அக்டோபர் 7 வரையும் நடக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து பல்வேறு தேர்வுகளுக்கான தேர்வு அட்டவணையையும் அரசு தேர்வுத்துறை இணைக்கிறோம் வெளியிட்டிருக்கு. இதுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய நாட்களை பற்றிய ஒரு விரிவான அறிவிப்பையும் அரசு தேர்வுத்துறை இணைக்கிறோம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அரசு தேர்வுத்துறை இணைக்கிறோம் அந்த இணையதளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை பார்க்கலாம். இதை வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பார்க்கல அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ப்ளஸ் டைம் டேபிள் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்த கிளாஸ்க்கு எந்த சப்ஜெக்ட்க்கு எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி டைம் டேபிளும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், போய் பார்க்கல அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எஜுகேஷனல் நியூஸ் டெய்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 10th, 12th ஃபெயில் ஆகி ஒருவேளை ரீ எக்ஸாம்க்காக வெயிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நியூஸ். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் என்ன ஃபாலோ பண்ண நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நாள் என்னோட உங்கள் சந்தேகம். பை ஃப்ரம் சோஷியல் எக்கனமி. பாய்.